திருச்சி ஏரியா சரி சுற்றிட்டு இருக்கும்போது சடனாக ஏதாவது மூவி போனால் நல்லாயிருக்குமேனு தோணுச்சு எனக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மூவி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி எல்ஏ சினிமாஸ் வந்தேன். ஆல்ரெடி விக்ரம் மூவி பார்த்தாச்சு, ஏதாவது புது மூவி ரிலீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனப்போ தான் ஜுராசிக் வேர்ல்டு ரிலீஸ் ஆயிருந்தது. மோஸ்ட்லி குழந்தைங்களோட பார்க்குறது தான், ஆனால் அந்த படம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 777 சார்லி கொஞ்சம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஸோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே நிறைய சீன்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி அட்டன்ஸாக தான் இருந்தாங்க. அந்த சின்ன சின்ன வாண்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுங்க எல்லாத்தையுமே. இன்டர்வலில் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது என்னடா வெளியே சவுண்டு கேட்ட மாதிரி தோணுச்சு. பார்த்தா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, லாங் க்யூவாக தான் இருந்துச்சு. பொறுமையாக நின்று கோல்ட் காஃபி வந்து வாங்கிட்டு போனேன். பாப்கார்ன் எப்பவும் போல் ரெகுலராக ட்ரை பண்ணுறதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். நான் பார்க்குறது வந்து 3rd floor இருக்குது இந்த தேட்டரு. ஸோ வந்து அந்த மழை பெய்கிறது வந்து உள்ளே கேட்குது, அந்த சவுண்டு மழை பெய்கிற சவுண்டு ஃபுல்லாமே உள்ளே கேட்டுட்டு இருந்தது. அதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்ட்ராங்கே வந்து அந்த டாக் தான். நிஜமாக அந்த நிறையா விஷயம் அது பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜம் அனிமேஷன் எதுவும் பண்ணாங்களா அப்படின்றது தெரில. எனக்கு அந்த ஒவ்வொரு எமோஷ்னலாக சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அதுலேயும் இன்னொரு பெரிய ப்ளஸ் அந்த படத்தில் இருக்க அந்த மியூசிக் தான், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சொல்லலாம். அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறையா சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மொழியே புரியாது ஆனால் அந்த சாங் வந்து கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. வீக்கெண்டு வந்து என்ஜாய் பண்ணணும்னா ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் குட்டீஸை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க.